அங்கிள், என்னதான் நீங்களும் ஆண்டியும் பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் எந்த ஈகோவும் பார்க்காம லாஸ்ட் மினிட்ல உங்க கூப்பிட்டத மதிச்சு இந்த ப்ரோக்ராமுக்கு போறீங்க பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே கிரேட். அப்ப நம்ம இங்க இருந்து எப்ப கிளம்புறோம்? 7 மணிக்கு அங்க நிகழ்ச்சின்னு போட்டிருக்குதுப்பா. குறைஞ்சது சாயங்காலம் 5 மணிக்காவது நம்ம அங்க இருக்கணும். ஓ, அப்ப மதியானமே சாப்பிட்டு கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? ம், சரிதான். அப்ப நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். பவானி, சிவானியும் மாப்பிள்ளை எங்க? அவங்க இன்னும் அத்தை வீட்டுல இருந்து வரலப்பா. ஓ, அப்ப மாம்சங்க நைட் ஸ்டேவா? அத்தைக்கு நைட் கொஞ்சம் உடம்பு முடியாம ஆயிடுச்சு. என்ன பவானி சொல்ற, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. பிரஷர் குறைஞ்சிருக்கும் போல, அதான் கொஞ்சம் தலைவலி வாமிட் எல்லாம் வந்திருக்கோம். மாப்பிள்ளை எப்படிமா, அவரே தனியா கவனிச்சுக்க முடியுமா? நீ கிளம்பி அங்க போக வேண்டியதானே? நான் வரேன் தப்பா சொன்னேன். அவர்தான் அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா இருப்பா. எதுக்கும் இன்னொரு தடவை போன் பண்ணி வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, நான் வேணா அங்க வரட்டுமான்னு கேட்டுப்பாரு. ம், சரிம்மா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்ப நம்ம எல்லாரும் மதியம் 3 மணிக்கு கிளம்புற மாதிரி பாத்துக்கோங்க. கச்சேரியை முடிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துருவோம். என்னப்பா, சரியா? சரிப்பா.